வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் தென்மேற்கு சைனாவில் யுனான் மாநிலத்தில் சிச்சுவான் மாநிலத்தில் மக்கள் பேசி வரும் நா எனப்படும் முவாசுவா மொழியில் காணப்படும் சில தமிழ்ச்சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறேன். நான் சொல்லப்போகும் சொற்கள் தூய தமிழ்ச்சொற்கள் அல்ல, சூத்திர சொற்களாகும். பா, சா போன்ற எழுத்துக்களோடு தொடர்புடைய சொற்களாகும். தமிழ்ச்சொற்களில் பா, சா போன்ற எழுத்துக்கள் காணப்பட்டால் அவை மிகவாரம் பிற மொழி சொற்களில் காண இயலாது. அவ்வாறே பிற மொழி சொற்களில் பாசா போன்ற எழுத்துக்கள் காணப்பட்டால் அவைகளை நாம் பெரும்பாலும் விட்டுவிட வேண்டும், தவிர்த்துவிட வேண்டும். ஆனாலும் இதற்கு விதிவிலக்குகள் உண்டு. முவாசுவா மொழியில் டெடிக்கி எனப்படும் ஒரு சொல் காணப்படுகிறது. DDUAEQ டெடிக்கு என்ற சொல்லுக்கு பொருள் என்னவெனில் டு ஃபிளிக் என்பதாகும், டு ஃபிளிப் என்பதாகும். டிடிக்கி என்ற சொல்லுக்கு முன்பாக சா என்ற எழுத்தை இட்டு படியுங்கள், சொடுக்கு என்றே படிக்கலாம். டு ஃபிளிக், டு ஃபிளிக் என்ற பொருளில். ஆக சொடுக்கு எனப்படும் தூய தமிழ் சொல்லில் உள்ள சா என்ற எழுத்து விடுபட்டு அங்கே டிடுக்கு என்று வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் டிடிக்கு என்ற இச்சொல்லுக்கு டு கெட் அஃப்ரைட் என்ற பொருளும் உள்ளது. டிடிக்யூ, DDUAEQ. டெடிக்கு என்ற சொல்லுக்கு முன்பாக பா என்ற எழுத்தை இட்டு படியுங்கள், டெடிக்கு என்ற சொல்லை பீதி அடக என்றே படிக்கலாம். அவ்வாறு படிக்கையில் டெடிக்கு என்ற சொல்லிலுள்ள டா என்ற எழுத்தை நான் ஒரு முறைக்கு மேலாக வெவ்வேறு எழுத்து எடுப்புகளில் பயன்படுத்துகிறேன். டெடிக்கு பீதி அடக, டெடிக்கு சொடுக்கு, டு ஃபிளிக், டு ஃபிளிப். தமிழ் வேர்ட் ஃபார் டு கெட் அஃப்ரைட் இஸ் பீதி அடைய, அடைக. It is there in Chinese Muasua language as didikyu. The Tamil word for to flip, to flick is choduku. It is there in Chinese Na Muasua language as didikyu. Thank you friends. Nandri nandrugale. Naam meendum sandhippom. Vanakkam.